புதிய பேராயர் பற்றிய சில குறிப்புகள். 64 வயது நிரம்பிய மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் 1957 ஆண்டு நவம்பர் 23 கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் மறைமாவட்டத்தில் உள்ள ரீதாபுரத்தில் பிறந்து வளர்ந்தவர். தொடக்க கல்வியை ரீதாபுரத்திலும், இளங்குருமட பயிற்சியை உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டிலும், தத்துவியல் இறையியல் படிப்புகளை ராஞ்சியில் உள்ள ஆல்பர்ட் பெரிய குருமடத்திலும் பயின்றார். 1982 டிசம்பர் 30 மீரட் மறைமாவட்டத்திற்காக குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். குருவாக பணிபுரிந்த இடங்கள்: பங்கு பணியாளராக ரூர்க்கி தூய இருதயாண்டவர் ஆலயம், பக்ரோன் புனித பயசாலயம், கிரைஸ்ட் நகர் புனித ஜேம்ஸ் ஆலயம், ஸ்வார் பிரான்சிஸ் ஆலயம் போன்ற பங்கு தலங்களிலும், அதிபராக புனித ஜான் இளங்குரு மடத்திலும், ஆக்ரா மறைமாவட்டம் எட்மாட்பூர் புனித பிரான்சிஸ் சேவியர் தத்துவியல் ரீஜனல் குருமடத்திலும், நிர்வாகியாக சர்தானா அவர் லேடி ஆஃப் கிரேசஸ் பசிலிக்காவிலும், இயக்குநராக மறைமாவட்ட நற்செய்தி அறிவிப்பு பணியிலும் சிறப்பாக பணியாற்றினார். 2008 டிசம்பர் 3 திருத்தந்தை 16 பெனடிக்ட் இவரது 51 வயதில் மீரட் மறைமாவட்டத்தின் ஆயராக நியமித்தார். 2009 பிப்ரவரி 8 ஆயராக அருட்பொழிவு செய்யப்பட்டார். தற்போது ஆயர் அவர்கள் வகிக்கும் பொறுப்புகள்: இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் பெண்கள் பணிக்குழு தலைவராக உள்ளார், தேசிய அருங்கொடை இயக்கத்திற்கு ஆலோசக ஆயராக உள்ளார், டிஎம்ஐ மற்றும் எம்எம்ஐ துறவர சபைகளுக்கு புரவலர் ஆயராக உள்ளார். 2022 மார்ச் 19 அன்று நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயராக அறிவிக்கப்பட்டார். மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் எளிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர், மீரட் மறைமாவட்டத்தை மேன்மையாய் வழிநடத்திய நல் ஆயர், புதுமைகளை கண்ட புதுமை ஆயர். 3 முறை டூவீலர் விபத்து, 2 முறை ஜீப் விபத்து, 2 முறை பஸ் விபத்து என்று பல விபத்துகளை தம் வாழ்நாளில் சந்தித்தவர். இறப்பின் விளிம்புக்கு சென்று வந்தவர். இறை பராமரிப்பை தம் வாழ்க்கையில் முழுமையாக அனுபவித்தவர். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் இத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்ற திருப்பாடலின் வரிகளுக்கு ஏற்ப நம்பிக்கையோடு மனதிடத்தோடு வாழ்பவர். ஆவியின் அருங்கொடை ஜபத்தில் ஆர்வம் உள்ளவர். ஆவியானவரால் இதுவரையில் வழிநடத்தப்பட்டவர். இன்று அதே ஆவியானவரால் நம் மறைமாவட்டத்திற்கு வழிநடத்தப்பட்டிருக்கிறார்.